கவனி வால் போஸ்ட்ல இதுவரைக்கும் அவங்க போட்டுக்கிட்டு இருந்தது என்னன்னு சொன்னா, நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லி, அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையவனுமாயி அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். இவங்க புதுசா பொண்ணு ஆரம்பிச்சாங்க, என்ன எழுதுறது, இறைவனின் திருப்பெயரால் ஒரு புதுசா கொண்டாங்க. அண்ணன் ஆரம்பிச்ச உடனே தம்பியெல்லாம் அந்த வழியில போனானுங்க. இப்ப தம்பியெல்லாம் ஆரம்பிச்சு அண்ணனும் சேர்ந்து கொஞ்சம் ஃபார்வர்டா போய் கருத்தரின் பெயரால் ஆரம்பிச்சிருக்காங்க. கருத்தர் தெரியுமா பாருங்க, கருத்தரின் பெயரால், கருத்தரின் திருப்பெயரால். கருத்தர் யாரு, நம்முடைய கிறிஸ்தவ சகோதரர் இருக்கிறாங்க, அவங்க கொள்கை, அவங்களுக்கு அவங்கள்ட்ட இருக்கிற நான் கொள்கை சொல்றேன். இறை கொள்கைன்னு எடுக்கும் பொழுது அவங்களிடத்துல கடவுள் என்பது கூட்டு கொள்கை. ஒன்னு பிதா, இன்னொன்னு மரியா, இன்னொன்னு ஜீசஸ். இந்த மூன்றையும் சேர்த்து தான் அவங்க இறை கொள்கையா வகுத்து வச்சிருக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு அதுக்கு கொஞ்சமும் உடன்படாத கொள்கை அது. இஸ்லாத்துடைய இறை கொள்கை குல்ஹு அல்லாஹ்ல இருக்குது. குல்ஹு அல்லாஹு அஹத், அல்லாஹு சமத், லம் யலித் வலம் யூலத். மிக அழகான விளக்கத்தை திருமறை நமக்கு தந்திருக்கு. கிறிஸ்தவுடைய கொள்கையில இருக்கிறாங்க, இருந்துட்டு போறாங்க, அது வேற விஷயம். இப்ப அந்த கொள்கையில கிறிஸ்தவர்கள் கர்த்தர் என்ற பெயரை பயன்படுத்தி தன்னுடைய இந்த மூன்றிலே ஒரு இறைவனாய் இருக்கக்கூடிய பிதா என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனை குறிப்புப்படுத்துறதுக்காக வேண்டி கர்த்தர் கர்த்தர் என்று எழுதுவார்கள். இப்ப இவர் ஆரம்பிச்சிருக்கிறார். நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா, நான் முதவே சொல்லிட்டேன் இஸ்லாத்திய வட்டத்துல இல்லைண்டு, கொஞ்சம் அங்கே போறாரோ என்னமோ எனக்கு. கிறிஸ்தவ சமுதாயம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறட்டும் அல்லது சங்கடப்பட்டுக்கிறட்டும், சனிய இங்கே வருதேன்ட்டு. நான் வேற என்ன காரணம், கர்த்தரின் திருப்பெயரால். நான் கூட நினைச்சேன் எவனோ டிஎன்டிஜி காரன் விளக்கம் இல்லாத எழுதியிருப்பான், அண்ணன் எதுக்காவது மறுப்பு கொடுப்பாரு, ஏதாவது இதையாவது மறுத்து பேசட்டுமே, அப்படியாவது இருக்குமோ அப்படின்னு ஒரு நப்பாசை, இல்ல தப்பாசை, அது மாதிரி நினைச்சு பார்த்தேன். கடைசியில் எனக்கு ஒருத்தர் வீடியோ அனுப்பிச்சிருக்கிறான், அண்ணனே வரவேற்று பேசுறாரு. அல்லாஹ்வின் திருப்பெயரால் மாத்துறீங்க அப்படின்னு கேட்டு, கர்த்தரின் திருப்பெயரால் மாத்திரம் வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. நாங்க மொழிபெயர்த்து சொல்வது இடத்துல மொழிபெயர்த்து சொல்லலாங்கிற கொள்கையில உள்ளவங்க. ஜும்மாவில் அரபியில தான் பேசணும்னு நாங்க சொல்ல மாட்டோம். ரசூலுல்லாஹ் பேசுற அரபியில புத்தகம் எங்க கொள்கை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதனால நாங்க பிஸ்மில்லான் இருந்தா நாங்க அல்லாவின் திருப்பெயரால் போடலாம் என்பது நாங்க கொள்கையில உள்ளவங்க. எங்க கொள்கை மாத்தமாதான் நீங்க கேட்கணும். இறைவனின் பெயராலும் போடலாம். கர்த்தர்னா ஹாலிக்கு படைத்தவன், கர்த்தர்னா என்ன சிருஷ்டி கர்த்தாங்கிறீங்கல்ல, அது தமிழ் வார்த்தை. ஒருத்தன் வேற ஒரு அவனு கர்த்தருக்கு பயன்படுத்திட்டு, அப்ப கர்த்தர்ன்றா சிருஷ்டி கர்த்தா, பாதுகாப்பவன், படைப்பவன். அந்த அர்த்தத்துல நாங்க போடுவோம். எங்க கொள்கை, உன் கொள்கை தெரிஞ்சு வச்சா, இப்ப நீ இஸ்லாம் இல்லைன்னு விளங்கிட்டமா இல்லையா, எங்க போறன்னு தெரிஞ்சு வச்சுல கடையாளத்தை காட்டி கொடுத்துட்டியா இல்லையா. கருத்திருந்தா படைப்பவன், ஏடா அர்த்தத்தை வச்சா நம்ம யோசிக்கிறது. அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை சொல்லுன்னு ஊருக்கெல்லாம் சொல்லி போட்டு, கருத்தரின் பெயரலான்னு போட்டு, கருத்திருந்தா படைத்தவன் அர்த்தம் வச்சு நீ இதை சரி காட்டுறதுன்னா நாளைக்கு சொல்லுவேன் முருகனின் பெயரால். ஏண்டா முருகன்டா அழகன் அர்த்தம், அல்லாஹுக்கு பேரு ஜமீல் ஒன்று இருக்குது அழகன். நாளைக்கு ஆரம்பிப்ப முருகா கந்தா கதிர்வேளா ஆரம்பிச்சு உன்னைய முழுக்க புரிஞ்சுக்கிடுவாங்க ஜனங்கள். ஆரம்பிச்சு கந்தண்டா மனமிக்கவன் சொல்லு, முருகண்டா அழகன். நம்ம தமிழ் ஆண்டவங்க திருமலையில் பழனியில் உட்கார்ந்துருக்கிறல்ல, போய் அங்கேயாவது உட்கார வச்சிருவோம் சேர்த்து. முருகா இன்னும் கொஞ்சம் மேலே கூட போவேன், வடநாட்டு ஆண்டவன் போயில் சிவண்டு வா. சிவண்டா ஜீவண்ட அர்த்தம், ஜீவண்டம் ஹயாத்தை உடையவன். அல்லாஹ்வுடைய பேர் ஹையுன்னு இருக்குது. அப்ப அல்லாஹ்வுக்கு சிவன் சொல்லலாம், ஜீவன் சொல்லலாம். அதனால இனிமேல் சிவசிவா ஆரம்பிச்சிரு, சிவசிவா. கருத்தம் அழகா அல்லான் இருக்கிறத பிஸ்மில்லான்னு சொல்றதை விட்டு போட்டு எங்கேயோ போய் எங்க கொள்கை உங்களுக்கு தெரியும், மொழிபெயர்த்து சொல்லுவோம் நாங்க. எங்கே அப்துல் காதருக்கும் அமாவாசைங்க சம்பவப்படுத்துற மாதிரி குத்துபாவில் மொழிபெயர்ப்பு செய்யறாடா, பயான் செய்யற மக்களுக்கு விளங்குறதுக்கா வேண்டி சொல்ற. இங்க அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு சொல்லுன்னு ரசூலுல்லாஹ் சொல்ல, நீ அந்த அல்லாஹ்வுக்கு கருத்தர்னு போட, கந்தண்டு போட, முருகண்டு போட, சிவண்டு போட. அப்ப இந்த பூம்பும் மாடு மாதிரி இந்த இளைஞர்கள் விளங்க வேணாம், இவ்வளவு தெளிவா சொல்றாரு.
இந்த மனுஷன் பின்னால போனா நாளைக்கு என்ன ஆகும்? இன்னைக்கு கர்த்தர், நாளைக்கு முருகன் தான், அடுத்த நாள் சிவன் தான். ஆகுமா இல்லையா? என்ன ஆச்சு? இஸ்லாமிய கொள்கை அறிவு ரீதியை போதிக்கிறதுக்கு பேரா இடம் பொருள் ஏவல் பார்த்து வார்த்தையை பயன்படுத்துது இல்லையா? எங்கேயுமே ஒருத்தன் சொல்றான்னு வைங்க, உடனே வந்து அறிவு ரீதியா